இனி அப்புறம் இந்தியாவில எதை பத்தி பார்க்க போறோம், ஆனா இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை வந்து இந்தியா வந்து இது வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய நாடுகள் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க, நல்ல வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர். இந்த சைனா பார்த்தா நம்மளுடைய கவர்மெண்ட் மேட் இன் சைனா தான் இருக்கு, ஏன் நம்மளால இந்திய நாட்டுல உருவாக்க முடியல அவ்வளவு மதிப்பு? ஏன் கிட்டத்தட்ட மேட் இன் சைனா வந்து அதிகமா பொருட்கள் ஒப்புக்க மாட்டாங்க. அமெரிக்காவும் சரி, மிகப்பெரிய நாடுகள் மட்டும் ஏன் மிகப்பெரிய பொருளாதாரம் நோக்கி அவங்க மட்டும் இந்த மென்பொருளை உருவாக்குறாங்க, ஆனா நம்மளுடைய நாட்டுல இந்தியாவில மிகப்பெரிய கீழ்த்தமிழ் தான் இந்த விவசாய பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. இதுவும் என்ன அட்வான்டேஜா இருக்கும்போது இதை பத்தி எல்லாம் யோசிச்சு முடியும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் இதுல வந்து மிகப்பெரிய கம்ப்யூட்டர் மெமரின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்க போறோம், கிளாச்சிங் மெமரினா என்னன்னு பார்க்க போறோம், ஆனா யூசர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம், அதுக்கப்புறம் வேற என்னன்னா இம்பார்ட்டன் என்ன இந்த மெமரி வந்து ஏன் அப்படின்னு வந்து மென்பொருள் வந்து ஏன் வெளிநாட்டுல உற்பத்தி பண்றாங்க, சாதாரண பொருட்கள் ஏன் நம்மளுடைய நாட்டுல உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய டவுட் இருக்கு. அதுபோல இந்த போது வந்து கம்ப்யூட்டர் மெமரினா என்ன, நம்ம யூசர்ஸ் என்ன, இம்பார்ட்டன் என்ன, ஃபாஸ்ட் என்ன, அது மிகப்பெரிய தகவல் வந்து இந்த கம்ப்யூட்டர் விரைவு ஃபுல்லா பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. இது ஹியூமன் ரைட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனித மொழியை எக்ஸாம்பிள் இருக்கும்போது ஒவ்வொரு பாட்டும் அப்படின்னு சொல்லி தின் தின் தின்னு அதை சேவ் பண்ண முடியாது, மிடில் ஆப்ஷன் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மொழி சிறு மொழி அப்படின்னு சொல்லி நிறைய மெமரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மொழியெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கே இவ்வளவு தெரியுமா, அப்ப கம்ப்யூட்டர் இருக்கும்போது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா எதுவுமே இல்ல. அவருடைய மெமரி சேவ் பர்சன்டேஜ் போது தான் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், ஏன் நம்ம ஹியூமன் வந்து எங்க நம்ம அழிச்சா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட மூதாதையில இருந்து அப்படியே பின்பற்றிட்டு வரணும். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல அடிச்சாலும் நம்மளுக்கு வலிக்கும், தெரியலனாலும் இருக்கும், ரத்தம் வெட்டினாலும் அந்த ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரெயின்ல வந்து எப்பயுமே செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்மளுடைய கம்ப்யூட்டர் சொல்லலாம், ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் போட்டுட்டு ஆகணும்னு சொல்லிட்டு எரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மெமரியா புகட்டி வச்சிருக்கோம். அந்த அது வந்து தனியாக விடப்பட்டு அதை பார்த்தா அந்த அர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்க சேவ் பண்ணிருக்கோம் அந்த ப்ராசஸிங் அதாவது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது மாதிரிதான் கம்ப்யூட்டர் வந்து மெமரியா சேவ் ஆகுது, அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக ஆகுது. இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கு கம்ப்யூட்டர்ல. ரெண்டாவது என்ன விஷயம்னா இதுல எப்படி ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுல வந்து பைனரி நம்பர் சொல்ல 10 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 10 தான் மிகப்பெரிய சேவ் ஆகுது, ஆனா இது எப்படி சேவ் பண்றது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. என்னன்னா இந்த கவுண்ட் 10 அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேவ் பண்ணணும்னா நம்ம நேம்லயோ இல்ல இதோடய சேவ் பண்றாரு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் வந்து கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றாரு. ஆனா அந்த கௌதம் பண்றது நீங்க வந்து பேர் பாக்குறது மட்டும்தான் வந்து கௌதம் இருக்கும், ஆனா உண்மையிலே ரொம்ப டீப்பா இருக்கும்போது அந்த பைனரிஸ் அந்த இந்த பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பைனரி நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாக் இருக்கா, அது வந்து நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கு என்ன 01 அதுக்கப்புறம் 01 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இப்படி கம்ப்யூட்டர் மெமரி எல்லாம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம சேவ் பண்றதுக்கு எந்த இடத்துல பிளேஸ்ல சேவ் பண்ணுறது நம்மளால முடியும், அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் கம்ப்யூட்டர். இந்த பிளேஸ் நீ சேவ் ஆகணும், இந்த லொகேஷன்ல நீ சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றதுனாலதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் மெமரியில. மூணாவது விஷயம் என்னன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா எவ்வளவு மிகப்பெரிய ஜீப் நம்ம சேர்த்து முடியும், ஒரு கம்ப்யூட்டர் வேகம் ஒர்க் ஆகும்னா கேட்ட ஒர்க் ஆகும். அதுக்காக இந்த மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எங்களுடைய அப்டேட் மட்டும்தான் இதுல இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரைமரி மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா கம்ப்யூட்டர் மெமரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது எப்படி ஃபாஸ்டா இருந்தா உங்களுடைய மெமரி இது வந்து ஒரு ஃபோன் வந்து ரேம் ரோம் அப்படின்னு சொல்லி வந்து 4 GB ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா ஒரு 5 GB ரேம் இருந்துச்சு, ஏன்னா 5 GB ரேம்ல வந்து நல்ல மிகப்பெரிய ப்ராசஸிங் கூட ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இந்த கூகுள் போய் நம்ம டைப் பண்ணதில்ல, டைப் பண்ணதில்ல இந்த வாய்ஸ் யூடியூப்ல இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், இதுதான் வந்து மிகப்பெரிய இது வரைக்கும் என்னுடைய மெமரிய வந்து நம்மளுடைய நம்மளுடைய போன்லயே இல்ல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒர்க் ஆகும் நம்மளோட சொந்த மெமரி ஸ்பேஸே இல்ல. இதுல வந்து என்ன காட்டுறோம்னா அவங்களுடைய நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய மெமரி வச்சிருக்காங்க, அந்த மெமரி பேர் தான் அந்த கேட்சிங் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கேட்சிங் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா மிகப்பெரிய மெமரி அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து சிபிஐக்கு பக்கத்துல இருக்காது, அது நம்மளுடைய பக்கத்துல இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நெருப்பு எழுதி அந்த பக்கத்துல இருந்தா எவ்வளவு நாளும் மெட்டல் வந்து எவ்வளவு நாள் எடுக்கும், அதே மிகப்பெரிய டிஃபரன்ஸ் தான் இந்த சிபிஐல அமைய இருக்கு. ஏன்னா இந்த மெமரி எவ்வளவு கீப்பா சேவ் ஆகுது அவ்வளவு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். வந்து சிபிஐக்கு பக்கத்துல இருந்தா சிபிஐ என்னென்ன ப்ராசஸிங் எல்லாம் நடந்தது ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இன்ச்சு எல்லாத்தையும் சேவ் பண்ண போயிருந்த இந்த கேட்சிங் மெமரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்சிங் மெமரி வந்து இந்த கேட்சிங் மெமரி ஸ்டோர் பண்ணது சரி, இதை எங்க போய் ஃபாஸ்டா ஸ்டோர் பண்ணி அப்படின்னு இது போய் எங்க ஸ்டோர் ஆயிடும், அதுக்கான நேம் கொடுக்குற காலம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லலாம். இது மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும் தான் பயன்படுத்தாது, கூகுள் மைக்ரோசாஃப்ட் மிகப்பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல பர்சனல் கம்ப்யூட்டருக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பார்க்கும்போது கேட்சிங் அப்டேட் வச்சுன்னா ஒரு
ஜஸ்ட் வந்து ஆர்டி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரேம் அப்படின்னு சொன்னாங்க, கேச் லெவல் டூன்னு சொன்னாங்க, கேச் லெவல் ஒன்னு சொன்னாங்க. அதாவது சிபிஎல் பக்கத்துல எவ்வளவு ரேம் பக்கத்துல இருக்கும் அவ்வளவுக்கு ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் மாஸ்டர்ஸ் சேனல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதேமாரி உங்களுக்கு நீங்க வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா நினைச்சா அவங்க ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வேணும், அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் பத்தி வேணும் அதே அதை மறக்காம கவனம் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.